வணக்கம். எஸ்டி 786 சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இந்த வீடியோவில் ஏகாதேசி மற்றும் வைகுண்ட ஏகாதேசி அதன் வரலாறு பற்றி நாம் விரிவாக பார்க்கலாம். மாதங்களில் நான் மாழ்கரி என்பது கீதாசாரியரின் அமுதமொழி. ஏகாதேசி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து கால கணிப்பு முறையில் 15 நாட்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு நாளை குறிக்கும். நாம் இப்போது ஏகாதேசி தோன்றிய புராண வரலாறை பற்றி நாம் பார்க்கலாம். தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிடர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்தவன் முரன் என்னும் அசுரன். இதனால் அவனை அழித்து தங்களை காக்குமாறு ஈசனை துதித்தனர். அவர்களை மகாவிஷ்ணுவை சரணடைய கூறினார் சிவபெருமான். அதன்படி அனைவரும் விஷ்ணுவை சரணடைந்தனர். அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கினார். போர் 1000 ஆண்டுகள் கடுமையாக நீடித்தது. அதன் பிறகு மிகவும் களைப்படைந்ததால் மகாவிஷ்ணு ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்தார். அந்த நேரத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்ட முரன் பகவானை கொல்ல துணிந்த போது அவருடைய திவ்ய சரித்திரத்தில் இருந்து அவருடைய சக்தி பெண் வடிவில் வெளிப்பட்டது. இதனை அசுரன் நெருங்கிய வேளையில் வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது. அதன் பிறகு விழித்தெறிந்து நடந்ததை கண்ட நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதேசி என பெயரிட்டு, உன்னை விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என்று வரமளித்து தன்னுள் மீண்டும் சக்தியை ஏற்றுக்கொண்டார். ஏகாதேசி எனும் சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதேசி நாளில் நாமும் கண் விழித்து விரதம் கடைபிடித்தால் அவரின் அருள் பரிபூரணமாக கிடைக்கப் பெற்று நீங்கா புகழுடன் வாழ்வோம் என்பது ஐதீகம். மற்றொரு வரலாறு, ராவணனின் இன்னல்களை சகிக்க முடியாத தேவர்கள் பிரம்மாவுடன் வைகுண்டம் சென்று மாழ்கரி மாத சுக்லபக்ஷ அதாவது வளர்ப்பிறை ஏகாதேசி அன்று நாராயணனை வணங்கி தங்கள் துன்பங்களை கூறினாராம். பகவானும் பிரம்ம தேவர்களுக்கு தரிசனம் அளித்து காத் அருளினார். இவ்வாறு தேவர்களின் துன்பத்தை போக்கியதால் வைகுண்ட ஏகாதேசிக்கு முக்கோடி ஏகாதேசி என்ற மறுபெயரும் உண்டு. நாம் இப்போது வைகுண்ட ஏகாதேசி தோன்றியதன் வரலாறை சற்று பார்ப்போம். முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது கைடபவர்கள் என்ற இரு அசுரர்களை வெளிப்பட செய்தார். அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்றபோது அவர்களை தடுத்து மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டுவிடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார். அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுக்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினார்கள். மகாவிஷ்ணுவும் தன்னால் அவர்கள் வரம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தை கேட்டார். அசுரர்கள் ஆனாலும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்த அசுரர்கள், தாங்கள் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும், அதன் பிறகே நாங்கள் சித்தி அடைய வேண்டும் என்று வேண்டினார்கள். பகவானும் அப்படியே வரம் தந்தார். யுத்தத்தின் முடிவில் பகவான் அவர்களை வீழ்த்தினார். பகவானின் மகிமையை உணர்ந்த அசுரர்கள் பரமபதத்தில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர். மாழ்கரை மாத வளர்ப்பிறை ஏகாதேசி அன்று பரமபதத்தின் வடக்கு வாசலை அதாவது சொர்க்க வாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார் பகவான் விஷ்ணு. அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பி பகவான் விஷ்ணுவிடம் தங்களை ஆலயங்களில் விக்கிர வடிவில் பிரதிஷ்டை செய்து மாழ்கரை மாதம் வளர்ப்பிறை ஏகாதேசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஓர் உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும். அன்று ஆலயங்களில் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களுக்கு மோட்சம் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர். பகவான் விஷ்ணுவும் அவர்கள் கேட்டபடியே வரம் அளித்தார். எனவே ஏகாதேசி என்றால் 11 என்று பொருள். அதாவது ஞானேந்திரம் 5, கர்மேந்திரம் 5, மனம் 1 என்னும் 11 பகவானிடம் ஈடுபடுவதே ஏகாதேசி விரதமாகும். இந்த வீடியோவில் நாம் ஏகாதேசி என்றால் என்ன, அதன் வரலாறு மற்றும் வைகுண்ட ஏகாதேசி என்றால் என்ன, அதனுடைய வரலாறு பற்றி விரிவாக பார்த்தோம். ஆகையால்
இவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த வைகுண்ட ஏகாதசி என்று பகவான் விஷ்ணுவை வழிபட்டு அவருடைய பரிபூரண அருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. நன்றி.